வணக்கம் நண்பா, நீங்கள் டைட்டன் தமிழில் பார்த்தோம் உள்ளந்துவேன் தெரியும். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்கணும், லெஜண்ட் ஆஃப் தி ரோட்னு சொல்கிற RS 100. ஒரு 13 வருஷம் கழிச்சு பார்த்தா வச்சுக்க நம்ம வச்சிருக்கிற பைக் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 13 வருஷம் ஜப்பான் மேட் இன்ஜின். அந்த சவுண்டோட எல்லாம் பயங்கரமாக இருக்கும். இதுக்கு எத்தனை பேர் அடிக்கும் தெரியல, அடிக்ட் ஆனிங்களா கேள்விப்பட்டேன். மெசேஜ் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணியிருக்கோன்னு. ஏன்னா நானும் அதில் ஒரு அடிக்ட் தான். ஏன்னா அந்த சவுண்டை கேட்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு இதாக இருக்கும். இது எப்படிதான், எதுக்கு பேன் பண்ணாங்க, எப்படி வந்துச்சு ஃபஸ்ட் இந்தியாவுக்குள்ளே, எப்போ எங்கே ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இப்போ எங்கேயாவது கிடைக்குமா, அது எல்லா டீட்டெயில்ஸும் நான் அடுத்து கண்டினியூவாக வீடியோ சொல்லிகிட்டு இருக்கேன். சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். RS 100 November 1985 டு March 1996 ரெடி பண்ணாங்க. அதாவது ஜப்பான்லேருந்து இந்தியாவுக்கு எப்படி கொண்டு வந்தாங்கன்னா CTK அப்படின்னா கம்ப்ளீட் டூல் கிட்டு எப்படின்னா ஃபுல்லாக ஜப்பானில் மேட் பண்ணி ஒரு ஒரு பார்ட்ஸும் அங்கேருந்து இங்கே வந்துச்சு. இதில் வந்து நம்ம RS 100 பார்த்தோம்னா இதோட ரிலேட்டிவ் பைக்ஸில் நிறையா இருக்குது. RX-G இருக்குது, RX-Z இருக்குது, RX-135 இருக்குது. இதெல்லாமே சக்ஸஸ் மாடல்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அப்போதைக்கு RX 100 மட்டும் தான் பசங்க மத்தியில் செம்மையாக இருந்துச்சு. என்ஃபீல்டுக்கு அடுத்து சொல்லணும்னா இது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அந்த சவுண்டு, டூ ஸ்டோக்கிங், அந்த வேகம், ஏன்னா ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10.5 லிட்டர் தாங்க. இப்போ வரதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 10.5 லிட்டர் கொடுத்து பெரிய விஷயம். ஆயில் கெப்பாசிட்டி 1.3 லிட்டர் தாங்க. ஆனால் மைலேஜ் வண்டி ஃபுல் கண்டிஷன் இருந்துச்சுன்னா 45 கிலோமீட்டர் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஆனால் டாப் ஸ்பீட் 110ங்க. அதுலேயும் இதுக்கு பற்றி கியர் சிஸ்டம் சொல்ல, அதுக்கு யூனிவர்சல் கியர் சிஸ்டங்க. இது கூட இருந்த முன்னேருந்து ஒரு 5-6 பைக்குக்கு மட்டும் அந்த கியர் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் RX 100 எப்படின்னா ஃபஸ்ட் கியர் மட்டும் முன்னாடி, மிச்சலாம் பின்னாடி. இப்போ வர பல்சர் மாடலோட கியர் சிஸ்டம் ஏன் அந்த இது கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக்னு ஸ்போர்ட்ஸுக்காக யூஸ் பண்ணுறது. ஏன்னா டூ ஸ்ட்ரோக் அப்போ நல்லா இருந்துச்சு. அது எப்போ பேன் பண்ணாங்கன்னா 2010ல. அதாவது எதுக்குன்னா நேஷனல் கிரீன் ட்ரிபிள், ஏன்னா ஏர் பொல்யூஷனை ரிடியூஸ் பண்ணுறதாக இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 98 சிசிக்கு அவ்வளோ வேகம் போகிறது கஷ்டம் தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக கூட FZX ஒரு மாடல் வச்சுருந்தாங்க. ஆனால் அது இப்போ வர இதுக்கு மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்க சிசி குறைச்சி கூட RX மாதிரிலே விட்டுருந்தாங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் அதிகமாக ஓடிருக்கும். சிசி கம்மியாக இருந்தால் RX லுக்லேயே இருந்துச்சுன்னா பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இருந்தாலும் இந்த மாடலில் விட்டுருக்கலாம். இப்போ இருக்கிற சேல்ஸ் ரெக்கார்டை உடச்சிட்டு இது ரொம்ப முன்னாடி போயிருக்கலாம் RX எல்லாம். ஆனால் அவங்க கொஞ்சம் தப்புன்ட்டாங்க, இந்த மாடல் விட்டுருக்காங்க. சரி பரவாயில்ல காய்ஸ், இப்போ சேனல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். தேங்க்யூ காய்ஸ்.